வணக்கம், என் பேர் விஜயசங்கர். நாங்கள் இங்கே திருக்கலைக்குன்றம் கொத்திமங்கலம் கிராமத்தில் ஈசி ஃபார்ம்ஸ்ன்ற ஆட்டு பண்ணையை ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஆட்டு பண்ணையில் நாட்டாடுகள் வச்சுருக்கோம், அதில் சேலம் கருப்பும் பல்லையாடுகளும் வச்சுருக்கோம். அது இல்லாமல் கோழியும் தனியாக நம்ம வச்சுருக்கோம், சிறுவிடை கோழிகள் வச்சுருக்கோம். இந்த ஆட்டு பண்ணையில் என்னென்ன ரக ஆடு நான் வச்சுருக்கீங்க? நம்ம வந்து நாட்டாடுங்க தான் வச்சுருக்கோம். அந்த நாட்டாடுங்கள்லேயும் நம்ம சேலம் கருப்பும் பல்லையாடுகளும் வச்சுருக்கோம். இந்த ஆடுகள் ஆட்டு ரகங்களில் பல ரகம் இருக்கும்போது இந்த ரக ஆடுகளை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம்? பொதுவாக வந்து ஆட்டு பண்ணையில் ஏகப்பட்ட வெளி மாநிலத்து ஆடுங்க, வெளிநாட்டு ஆடுங்கள்லாம் வைக்கிறாங்க. நாங்கள் வந்து நாட்டாடு தான் வளர்க்கணும்னு தேர்ந்தெடுத்தோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அல்டிமேட்டாக நம்ம வந்து சேல் பண்ண போகிறது கறிக்கடைங்களில் தான். கறிக்கடைங்களில் பார்த்திங்கன்னா நாட்டாடுங்க தான் அதிகமாக விற்பனைக்கு எடுத்துக்கிறாங்க. தலைச்சேரியோ போயரோ அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேங்கிறோம். அது இல்லாமல் அதோடய விலை பார்த்திங்கன்னா உயிரிடையே உங்களுக்கு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும், போயர்லாம் 1000 ரூபா 1500 ரூபா சொல்கிறாங்க உயிரிடைகள். அப்படின் போது உங்களுக்கு கறி எடை கிட்டத்தட்ட 2000 ரூபா கிட்ட வந்துடுது. அப்படி இருக்கும்போது யாரும் அவ்வளோ ரேட்டு கொடுத்து கறி வாங்க போகிறதில்ல. ஸோ கறி கடைக்காரங்களும் நம்மள்ட்டேந்து வாங்க மாட்டாங்க. இதனால் நம்ம வந்து நாட்டாடு ரகத்தை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம். இல்லை, நீங்கள் சொன்னது உண்மைதான். இப்போ இறைச்சி கடைகளுக்கு நம்ம பெரும்பாலும் ஆடுகளை விற்பது வந்து இறைச்சி கடைகளுக்கு தான். ஆமாம். அந்த இறைச்சியில் நாட்டாடுகளுடைய சுவைக்கும் மற்ற வெளி மாநில ஆடுகளோட சுவைக்கும் வித்தியாசம் இருக்கா? கண்டிப்பாக சுவையில் வித்தியாசம் இருக்குது. என்ன காரணம் சுவை வித்தியாசம் இருக்குது அப்படின்றது நான் சொன்னேன்னா, அவங்க அந்த கொட்டில் அவங்க எல்லாருமே வந்து கொட்டில் முறை வளர்ப்பு தான் இது பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு போயரையோ தலைச்சேரியாவது பாதிக்கு பாதி கொட்டில் முறையும் பாதி மேய்ச்சல் முறையும் வளர்க்கலாம். ஆனால் போயரை பொறுத்தவரையெல்லாம் முழுக்க முழுக்க அவங்க கொட்டில் முறையில் தான் வளர்க்குறாங்க. அப்போ கொட்டில் முறையில் வளர்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட வகையான தீவனங்கள் தான் கொடுக்க முடியும். எல்லா வகையான தீவனங்களும் அதுக்கு நிறைந்த தீவனமாக போஷாக்காக கிடைக்குமான்றது அது கேள்விக்குறி தான். ஆனால் அதே நாட்டாடுங்க நம்ம வந்து மேய்ச்சல் முறையில் கொண்டு போகும்போது எல்லா வகையான பூண்டுகள் செடிகள் மரப்பயிர்கள் எல்லா வகையும் அது சேர்த்து சாப்பிட்றதுனால அதோடய சுவையும் அதோட இதுவும் நம்மளுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் த மீட்டும் நல்லா இருக்குது. இந்த கொட்டகை அமைப்பு முறையில் வந்து பரண்மேல் ஆடு வளர்ப்பு அப்புறம் கொட்டில் முறை தொட்டில் முறை ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் தரையிலே நார்மலாக வளர்க்குறீங்களே, ஏன் அதுக்கு அதன் மீது ஏன் கவனம் உங்களுக்கு போகலை? ஆமாம், ஏன்னா வந்து இந்த கொட்டகை அமைக்கிறதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபா மதிப்பு வந்துருச்சு. இப்போ இப்போ இதில் வந்து 1000 ஆடு வளர்க்கலாம், சாரி மன்னிக்கும், 100 ஆடு வளர்க்கலாம் இதில். ஆனால் இதே இதை வந்து நீங்கள் கொட்டில் முறையில் நீங்கள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேட்ட பட்ஜெட் அந்த எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9-10 லட்சம் ரூபா வருது. அது ஈவந்தோ அது வந்து லைஃப் நிறையா வந்தாலும் அதுலேருந்து நமக்கு வந்து ஒன்றும் ஈல்டு வரப்போகிறதில்ல. என்னென்னா மேன் பவர் காஸ்ட்டு தான் உங்களுக்கு குறைய போகுது. அது கூட ஒரு மேன் பவர் தான் குறையுமே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் க்ளீனிங்க்கு ஒன்றும் பெருசாக குறைய போகிறதில்ல. ஆனால் இதே அந்த பணத்துக்கு நம்ம இன்னும் நிறையா ஆடுங்களை வாங்கி விட்டால் அது வந்து இனவிருத்தியாகி நமக்கு வருமானம் தரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓ, கொட்டகையில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஆட்டு மேலே போட்டாக்க? ஆமாம், ஏன்னா எல்லோரும் சொல்கிறது தான், நானும் திருப்பி சொல்கிறேன், கொட்டகை வந்து குட்டி போட போகுதில்ல, ஆடு தான் குட்டி போட்டு நமக்கு வருமானம் கொடுக்க போகுது. ஆட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு வருமானம். கொட்டகை வந்து வருமானம் கண்டிப்பாக கிடையாது. அது வந்து நம்மளோட வேலையை ஈஸி பண்ணுதே தவிர மற்றபடி அது அடிஷ்னல் இன்கம்ன்றது கண்டிப்பாக கிடையாது. இது மொத்தம் எத்தனை ஏக்கர் பண்ணேண்ணா? இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 5-6 ஏக்கர் பண்ணேன். இங்கே வந்து 1.5 ஏக்கர் இருக்குது. தனியாக நாங்கள் பக்கத்துலேயே வந்து 5 ஏக்கர் விவசாயத்துக்கு தனியாக வச்சுருந்தோம். இந்த கொட்டகை போடுறதுக்கு இடம் வந்து எப்படி தேர்வு செஞ்சீங்க? 1.5 ஏக்கரில் இந்த இடத்த தேர்வு செய்ததுக்கான 1.5 ஏக்கரில் இதுதான் கொஞ்சம் மேட்டுப்பாங்கான இடம். மலைக்கு இங்கே வந்து கொஞ்சம் மழை அதிகமாக இருக்கிறதுனால இது விவசாய இடம்ன்றனால தண்ணி வந்து அதிகமாக தேங்கிடக்கூடாது அப்படின்றதுனால நம்ம மேட்டுப்பாங்கான இடத்த இது செலக்ட் பண்ணியிருக்கோம். கொட்டகையை வந்து கிழக்கு மேற்கா போடுறதுக்கான காரணம் ஏன் வடக்கு தெற்கா நீங்கள் போடலை? மெயின் வந்து காற்று வசதிக்காகத்தான். காற்று வசதி என்ன புரியல? காற்று உங்களுக்கு வந்து விண்டு ப்ளோயிங் வந்து நல்லா இருக்கும் கிழக்கு மேற்கில் போடும்போது. ஓ, அப்போ வடக்கு தெற்கு காற்று வந்து ஈஸியாக உள்ள போது அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த ஸ்மெல்லு ஆட்டு புழுக்க யூரினோட ஸ்மெல்லெல்லாம் உங்களுக்கு க்ளீன் ஆகாது. இதே இந்த மாதிரி நீங்கள் அமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காற்று வசதி நல்லா இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த கொட்டகையெல்லாம் எப்படி நான் சுத்தம் பண்ணுறீங்க? அதுக்காக கிருமி நாசினி அதை மாதிரிலாம் உபயோகிக்கிறீங்களா? ஆமாம், நாங்கள் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபினாயில் யூஸ் பண்ணுவோம். ஒரு நாள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பொதுவாக முதல்ல ஜென்ரலாக பெருக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபினாயில் யூஸ் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு வந்து மஞ்சள் தண்ணி தெளிப்போம். இது இல்லாமல் வீக்லி 2 டைம்ஸு சாம்பிராணி புகை போடுவோம். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து
அந்த அமோனியா கேஸ் வந்து அதிகமாக ஃபார்மேஷன் ஆகாமல் பார்த்துக்கிட்டு. சரிண்ணா, இப்போ வந்து ஆடுகள் வந்து இதில் இருக்க பெரிய சவால் என்ன, அந்த குட்டிகள்லாம் கலையுது, கும்பலாக வளர்க்கும் போது வந்து சினை கலைவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. நாட்டு ஆடுகளை பொறுத்தவரையும் சினை கலைவதுன்றது நமக்கு இதுவரையும் ஏற்பட்டதில்லை. பொதுவாக ஆட்டு வளர்ப்பில், இந்த நாட்டாடு வளர்ப்பில் இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி பெரிய சேலஞ்சு வந்து நமக்கு நோய் மேலாண்மை தான். நோய் மேலாண்மை தான் நமக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதை வந்து நம்ம மேக்ஸிமம் குறைச்சிட்டோம்னா கண்டிப்பாக இதில் வந்து நல்ல லாபம் தரும். அந்த என்னென்ன நோய்கள் நான் இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிபிஆர் வருது, வாய்ப்புன்னு வருது, அதுக்கப்புறம் சளி பிரச்சனைகள் இருக்குது. இந்த நோய்களை வந்து நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க, எப்படி கட்டுப்படுத்துறீங்க? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிபிஆருக்கு இன்ஜெக்ஷன் போட்டுடுறோம். 4 மாதம் குட்டிகளுக்கு மேலான ஆடுங்களுக்கு பிபிஆர் இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போட்டிருந்தோம். அது ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம அதை போட்டுட்டோம்னா அதை பற்றி நம்ம கவலை நமக்கு இல்லை. ஜென்ரலாக சளி இது நம்ம வாய்ப்புண்ணுங்களுக்கெல்லாம் நாட்டு மருந்து, நாட்டு மருந்துன்றது ஒன்றும் பெரிய இது இல்லை. மஞ்சள் கொஞ்சம் கிளிசரின், கிளிசரின்றது இவந்தோ மெடிசனல் ஐட்டமாக இருந்தாலும் அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டாலே சரியாயிடுது. அது இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இந்த நாட்டாடுகளில் எப்படி இருக்குது? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், நோய் தாக்குதலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? நோய் தாக்குதல் கம்மின்றதை விட அதே எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தாக்குதல்ன்றது நம்ம வந்து அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம மேய்ச்சல் முறைக்கு கொண்டு போகிறதுனால அங்கே என்ன, அங்கேயும் நாட்டாடுங்க தான் மேயுதுன்றனால நம்ம அது தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கான மருந்துகள் நம்ம கொடுத்து அதை க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. குளிர்காலங்கள் வந்து குட்டிகளை எப்படி நான் பராமரிக்கிறது? ஏன்னா குளிர்காலங்கள் வந்து குட்டிகளை வந்து ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம வந்து அந்த ஃபுல்லாக அந்த குட்டிங்களுக்குன்னு தனியாக தாயாடுக்கும் குட்டிங்களுக்கும் தனியாக நம்ம பார்ட்டிஷன் பண்ணிடுறோம். அந்த பார்ட்டிஷனில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஷீட் வச்சு கவர் பண்ணுறதுனால மேக்ஸிமம் வந்து கூலிங் அங்கே இருக்காது, கொஞ்சம் ஹீட் இருக்கும். கீழே அது இல்லாமல் நம்ம வந்து இந்த சணல் கோணிகளை போட்டு வச்சோம்னா உங்களுக்கு அந்த ஹீட்டு வந்து கிடைக்குது போதுமான அளவு. குட்டிங்களை வந்து குளிர்லேருந்து காப்பாற்றுலேருந்து போதுமான அளவுக்கு காப்பாற்றுங்க. இந்த குடற்புழு நீக்கம், ஆடு வளர்ப்பில் வந்து குடற்புழு நீக்கம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? குடற்புழு நீக்கம் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அது வந்து கண்டிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறது ஆடுங்களுக்கு நல்லது. அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம போடுற தீவனத்துக்கும் அது சாப்பிட்ற தீவனத்துக்கும் உண்டான எடையை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆடு வளர்ப்பில் உலர் தீவனம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா? உலர் தீவனம் மிக முக்கியமானது. ஏன்னா என்ன தான் நீங்கள் பசுந்தீவனம் போட்டாலும் அது வந்து எடையை அதிகரிக்கும் அப்படின்றது ரொம்ப சதவீதம் கம்மி தான். ஏன்னா அதில் வந்து நீர்ச்சத்தும் புரோட்டீன் அளவு, நீர்ச்சத்து அதிகம் புரோட்டீன் அளவு ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் உலர் தீவனம் கடலை கொடியோ இல்லை உளுந்தங்கொடியோ போடும்போது தான் ஆடு உங்களுக்கு வந்து வெயிட்டு வந்து கன்வெர்ட் ஆகுது. ஆனால் வெறும் உலர் தீவனமும் கொடுத்தாலும் ஆடுகள் ரொம்ப அதிகமாக எடுக்காது. அதனால் குறிப்பிட்ட அளவு தான் உலர் தீவனம் எடுக்கணும். அதுக்கு ஆனால் அதுக்கு வயிறு நிறையிறதுக்காக தான் நம்ம வந்து பசுந்தீவனம் வந்து மற்ற மினரல்ஸ் நியூட்ரியன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம பசுந்தீவனம் கொடுக்குறோம். ஸோ உலர் தீவனத்தோட பங்கு மிக மிக முக்கியமானது ஆட்டு பண்ணை வளர்ப்பில். இப்போ சினை ஆடுகளுக்கு தனி பராமரிப்பு ஏதாவது இருக்கா? அதை எதாவது தனிமைப்படுத்துறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு? அப்படி கிடையாது. நம்ம வந்து சினையாடுகளை வந்து நம்ம அந்த மேட்டிங் டைம்லேருந்து நம்ம ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்கோம். ஸோ 5 மாதத்தில் அது குட்டி போடுது அப்படின்னா 150 நாள் நம்ம கணக்கு பண்ணி 140வது நாள்லேருந்து அதை தனியாக நம்ம அடைக்க ஆரம்பிச்சிடுறோம். தனியாக அதுக்குன்னு ஒரு ரூம் போட்டு நம்ம ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே அடைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மற்ற ஆடுங்களோட அது மோதுறதோ இல்லை இரவுகளில் குட்டி போட்டால், நம்ம இல்லாதப்ப குட்டிகள் போட்டால் மற்ற ஆடுங்க அதை மிதிச்சிடாமல் பார்த்துக்கிறதுக்காக நம்ம அந்த இதை நம்ம பண்ணிடுறோம். அந்த தீவன தொட்டிகள் இருக்குல்லண்ணா ஆடுகள் சாப்பிட்றதுக்கு, ஆமாம், அதற்கான நீளம் அகலம் வந்து எவ்வளவு தயார் பண்ணாங்க அந்த ஆடுகளுக்கு கரெக்டாக இருக்கும் உயரம் வரைக்கும்? அது குட்டிகளுக்கு தனியாக பண்ணணும், ஆடுகளுக்கு தனியாக பண்ணணும். இருந்தாலும் நம்ம குட்டிகளை தனியாக வச்சு அடைச்சி நம்ம தீவனம் போட்டால் தான் குட்டிகளுக்குன்னு தனியாக நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். எல்லாத்தையுமே ஒன்றா பண்ணோம்னா 1.5 அடி உயரம், 1 அடி அகலம், இது இந்த அளவில் நம்ம இது பண்ணோம்னா போதுமான அளவு தான் இருக்கும். வருடத்திற்கு குட்டி இனம் திறன் எவ்வளவு இந்த ஆடுகளுக்கு? நாட்டு ஆடுகளை பொறுத்த வரைக்கும் 5 மாதத்துக்கு சினைக்காலம், அதுக்கப்புறம் வந்து 3 மாதம் வந்து அதுக்கு பால் கொடுக்குது, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து மேட்டாயிடுது உங்களுக்கு வந்து அடுத்த இதுக்கு. ஸோ 8 மாதன்றது ஒரு ஈத்துன்னு நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். அப்போ 8 மாதம், அப்போ வருடத்தில் வந்து குட்டிகள் வந்து ஒரு தடவை தான் ஈனுன்னு வச்சுக்கலாம். 1.5 வருஷத்துக்கு 3 ஈத்து, 2 வருடங்களுக்கு 3 தடவை குட்டி போடும், 1 தடவை குட்டி போடும்.
அதாவது முறையான நம்மக்கிட்ட கெடா இருந்து முறையாக நம்ம வந்து அதுக்கான எல்லாமே எந்த வியாதிகளும் இல்லாமல் நான் கரெக்டாக பராமரித்தால் இந்த இது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து இந்த சேலம் கருப்பாட்டையும் இந்த பல்லையாடுகளையும் கிராஸ் பண்ணும்போது அதில் வரக்கூடிய குட்டிகளுடைய தரம் எப்படி இருக்குது? பொதுவாக வந்து பல்லையாடுகள் வந்து பால் நல்லா இருக்குது, பால் வந்து உங்களுக்கு நிறையா கொடுக்குது, அதிகமான குட்டி இரணும் திறன் நல்லா இருக்குது. ஆனால் கெடாய்களை பொறுத்த வரைக்கும் சேலம் கருப்பில் தான் வந்து கெடாயோட வீரியமும் அதோட உயரம் தரம் எடை எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கனால நம்ம வந்து கெடாய்களை மெயினாக வந்து சேலம் கருப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்ல குட்டிகள் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ கெடாய்களை வந்து எப்படி நீங்கள் மாற்றிடுவீங்க? அதோடைய வயசு முடிஞ்சிடுச்சு, இது இவ்வளோ தான், இதுக்கப்புறம் பயன்படாதுன்றது எப்படி நீங்கள் கண்டறிவீங்க? அப்படி கிடையாது, பொதுவாக வந்து நம்ம வந்து 2 வயசு உள்ள கெடாவை தான் வாங்குகிறோம். 1.5 வயசுலேருந்து 2 வயசு உள்ள கெடா, ஓரளவுக்கு வீரியமாக இருக்கிற கெடாவை தான் நம்ம பார்த்து வாங்குகிறோம். நம்ம அதிகபட்சம் 2-2.5 வருஷம் அதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு வீரியம் குறைஞ்சிருதுன்றதில்ல, இன்பிரீடிங் ஆகிடக்கூடாதுன்ற காரணத்தினால நம்ம கெடாய்களை மாற்றிடுறோம். அப்போ அதுக்கு மாற்றணுன்ற அதுக்கு வயசாயிடுச்சுன்றது அர்த்தம் கிடையாது, இன்பிரீடிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம அதை மாற்றிடுறோம். இப்போ எத்தனை பொட்டையாடுகளுக்கு ஒரு கெடாயின்ற விதம் இருக்கணும்? 20-25 அவங்கவுங்க கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 20 இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், முடியாத பட்சத்தில் 25 நம்ம. இப்போ உங்கள் பண்ணையில் ஆடுகளுக்கு வந்து என்னென்ன ரக தீவனங்களுக்கு கொடுக்குறீங்க? பசுந்தீவனங்களில் கோஎஃப்எஸ் 31, அதிலே ஒயிட் பிளாக் 2 வெரைட்டி இருக்குது, அது கொடுக்குறோம். அப்புறம் வந்து கோஃபோர் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வந்து வேலி மசால் கொடுக்குறோம். இதுதான் வந்து பசுந்தீவனங்களில் நாங்கள் கொடுக்குறோம். மரப்பயிர்களில் சவுண்டல் இதெல்லாம் கொடுக்குறோம் நாங்கள் வந்து. அடர்த்தீவனங்கள்னு என்னென்ன கொடுக்குறீங்க? அடர்த்தீவனங்கள் வந்து உளுந்தம் பொட்டு, கோதுமை தவிடு, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கல்லப்புண்ணாக்கு தண்ணியை ஊற வச்சு அதோட மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஈவினிங்கில் சோளம், முத்துச்சோளம் வந்து, மக்கா சோளம் வந்து கொடுக்குறோம். இப்போ இந்த அடர்த்தீவனங்கள் வந்து எந்த அளவுக்கு ஆடு வளர்ப்பில் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுது? அடர்த்தீவனம் நம்ம நிறையா கொடுக்கறதுனால நல்ல வெயிட்டு நல்ல இது கிடைக்குது, பட் அதே சமயத்தில் நம்மளோட காஸ்ட்டையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் முடிந்த அளவுக்கு அடர்த்தீவனங்களை கிடாய்களுக்கு மட்டும் கொடுத்தா பண்ணைக்கு லாபகரமாக இருக்கும். எல்லா ஆட்டுக்கும் கொடுத்தாலும் நல்லது தான், பட் அதுக்காக நம்ம வந்து அது காஸ்ட் இன்வால்வ்டு இருக்கிறதுனால நம்ம வந்து கிடாய்களுக்கு மட்டும் கொடுக்கறது நல்லதாக இருக்கும். இப்போ குட்டிகளுக்கு வந்து எவ்வளவு தீவனம் வரைக்கும் கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு? விதம்ன்றது நம்ம கணக்கு கிடையாது, மொத்தமாக நம்ம வந்து கொடுக்கும்போது அதுக்கு வந்து ஒரு 150 கிராம்ஸ்லேருந்து 200 கிராம்ஸ் ஆவரேஜாக போகுன்ற கணக்கில், ஏன்னா நம்ம அதுக்குன்னு கால்குலேட் பண்ணி பண்ணுறது கிடையாது. நம்ம மொத்த ஆடுகளுக்கு இத்தனை கடாய் குட்டிகள் இருக்குன்னா அத்தனை இதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம போடுறோம். அதிகபட்சமாக எவ்வளவு எடை வரைக்கும் நான் இந்த ஆடுகள் வந்து கிடைக்குது நமக்கு? 6 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 15-18 கிலோ வருது குட்டிகள். இந்த நாட்டாடுகளுக்கு விற்பனை வாய்ப்புகள் எப்படி இருக்குது நமக்கு? நாட்டாடுகளுக்கு விற்பனை வாய்ப்புகள் நல்லாயிருக்கு, பட்டு இடைத்தரகர்கள் தான் அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லணும். நம்மளாக நேரடியாக சேல்ஸ் பண்ணாத வரைக்கும் இடைத்தரகர்கள் தான் உங்களுக்கு அதிகமான லாபத்தை ஈட்டுறாங்க. இப்போ வந்து சினை ஆடுகளும் சரி மற்ற ஆடுகளும் எல்லாத்தையும் ஒன்றா விட்டுடுறீங்க. இப்போது நம்ம பெரிய ஒரு கெடாய் வந்து சினை ஆடுகள் மேலே ஏறிடுச்சு அப்படின்னாக்கா சினை கலவருக்கான வாய்ப்பு இருக்கு? அந்த மாதிரி பொதுவாக நடக்காது, பொதுவாக வந்து சினை ஆடுகள் மேலே கெடாய் ஏறாது. அப்படியே ஏறணும்னு இது பண்ணாலும் அந்த ஆடு அதை தவிர்த்துடும். அந்த பொட்டையாடு வந்து தவிர்த்துடும். அது இல்லாமல் சினை ஆயிடுச்சுனாலே 90% கெடாயாடுகள் அதை வந்து பின்னாடி போகாது. ஓகேண்ணா, இன்றைய முறையில் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த பண்ணை தொழிலை நம்பி இப்போ நிறைய பேர் இறங்குறாங்க. அவர்களுக்கு வந்து எந்த முறை சிறந்ததாக இருக்கும், ஆடு வளர்ப்பில் வந்து எந்த முறை சிறந்ததாக இருக்கும், அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்குது? எந்த முறைன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு அவங்களோட ஈடுபாடை பொறுத்து தான் நம்ம வந்து இதை முடிவு பண்ண முடியும். அவங்க நேரடியாக பார்க்குறாங்க அப்படின்னா கொட்டகை இந்த மாதிரி நார்மல் தரையில் கொட்டகை போட்டே நம்ம வளர்த்து நல்லபடியாக பண்ணலாம். ஆனால் அவங்க வேலையாட்களை நம்பி வேறு யாரையாவது நம்பி பண்ணணும் அப்படின்னு போனால் கொட்டில் முறை தான் போய் ஆகணும், வேறு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த ஆடு வளர்ப்பு தொழிலுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குது? எதிர்காலம் நல்லா இருக்குது,
பட் அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த நேரடி விற்பனை வந்து நம்ம முயற்சி பண்ணணும். அந்த நேரடி விற்பனை பண்ணுறதுக்கு ஒரே ஆளால் நம்ம இதை வந்து பண்ண முடியாது. கூட்டாக வந்து மூன்று நாலு பண்ணைகள் சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு நேரடி விற்பனையை வந்து நம்ம நல்லா பண்ணி அதிகமான லாபத்துங்களை ஈட்டலாம். ஏன்னா ஒரே பண்ணையிலேருந்து உங்களுக்கு எவ்ரி வீக்கோ இல்லை எவ்ரி டேவோ உங்களுக்கு வந்து கடா குட்டிங்களை தர முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒரு நான்கு ஐந்து பண்ணைகள் சேர்ந்து ஒரு அவுட்லெட்டோ இல்லை ஒரு இடத்துல நேரடி சேல்ஸ் அந்த மாதிரி நம்ம ஏதாவது டைப் பண்ணோம்னா நல்ல விற்பனை வாய்ப்புகளுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது.